பேருக்கு வணக்கம். என் பேர் கர்ணா. நீங்க நான் எங்க இருக்கேன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தெரியுதா, மூணாவது தடவை வாசிமலையான் மலைக்கு வந்து வந்திருக்கோம். ஒரு அற்புதமான மலை, தரையிலிருந்து 4500 அடி உயரமான ஒரு மலை. இன்றைக்கி இந்த மலை ஏற போகிறோம். வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாமே பாருங்கள். இந்த மலை எப்படி ஏறணும், மேலே என்ன இடங்கள் இருக்குது, மேலேருந்து பார்த்தா எப்படி தெரியும், எல்லாமே பார்க்கலாம். மணி காலையில் 7:30 ஆகுது. இந்த தடவை முடிக்காமல் நான் விடறதா இல்லை. வாங்க போகலாம். நான் கூகுள் மேப் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா, காரில் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் உள்ளுக்கு நடந்து வர்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஆற்று பாதை தான். இந்த மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி ஓடுற பாதை தான், அதுக்குள்ளே தான் நம்ம போகிற மாதிரியே வந்துருக்கும். பைக்கில் வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப தூரம் வந்து உள்ளுக்குள்ள வர முடியும், காரில் வந்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து தான் வரணும். ஏற ஆரம்பிச்சிட்டோம். மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு முருகன் கோயில் இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் வந்து பரசனை பாறை அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை பல சுனைப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. முருகன் இருக்காரு, அம்மா வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க, குளிப்பாட்டிட்டு இருக்கிறாங்க. 12 ஆயிருமாமா? அப்படியே கோயிலுக்கு இடது பக்கம் வந்து நிறைய சுனைகள் வந்திருக்கு, அதனாலயே இந்த இடத்துக்கு பேரு பல சுனைப்பாறை அப்படின்னு கூட சொல்றாங்க. உங்களுக்கு தெரியுதா சுனை? இங்க இந்த இடத்துல இருக்கு, அங்க இருக்கு, கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6 7 சுனைகள் வந்து இந்த இடத்துல இருக்கு. இது எவ்வளோ ஆழம்லாம் தெரியாது. வந்தீங்க அப்படின்னா முருகனை கும்பிட்டுட்டு மலையேற ஆரம்பிக்கலாம். தெரியுதா மேல அந்த மிஸ்ட்? உங்களுக்கு தெரியுதா மேல மிஸ்ட்? அந்த இடத்துல தான் வந்துட்டு கோயில் இருக்கு. இப்ப நம்ம அங்கதான் போக போறோம். வாங்க போலாம். நீங்க முருகனை வந்து கும்பிட்டாச்சு அப்படின்னா அப்படியே வலது பக்கம் வந்து மலை ஏறுறதுக்கான பாதைகள் மேலே ஏறுது. வாங்க மேலே போகலாம். மேலே ஏற ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் வந்துருக்கும். அந்த காடுகள் வந்து நிறைய அடர்த்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு காற்று வந்து நிறைய வரமாட்டுது. அது போக பாறைகள் அப்படியே இருக்குமா, நீ ஏறி வரனா உங்களுக்கு சீக்கிரம் கொஞ்சம் டயர்டாகும். மேலே ஏறிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா, இவர் பாரதி. இவர் இந்த ஊர் தான். நான் சசி. நம்ம போன வீடியோ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவர் தான் இன்றைக்கி நமக்கு கைடு எல்லாமே. அவருக்கு நன்றி சொல்லிடுங்க. அப்புறம் அஜித் அந்தான் இன்றைக்கி எல்லா கேமரா ஒர்க் ஃபுல்லாக பார்க்க போகிறான். மேலே ஏறலாம். இதுதான் போகிற பாதைகள். நீ வந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த இடம் அப்படியே இந்த செடி கொடிகளுக்குள்ள போற மாதிரி இருக்கும். இது நல்லா இருக்கு இந்த இடம் பாத்தீங்களா, பாக்குறதுக்கு எப்படி இருக்கு இந்த இடம். உங்களுக்கு கண்டிப்பா போன பழைய வாசிமலையன் வீடியோ நீங்க பாத்துருந்தீங்கன்னா இந்த இடம் கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் பழைய வீடியோ வந்து இந்த இடத்துல இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் வந்து கொடுக்குறேன். அவ்வளோ தண்ணி வந்தது, இப்போ பாருங்கள் எதுவுமே
இன்னமும் இந்த செடி திகழாத்தான் முளைச்சிருக்கு. கம்புக்குறிகள் தெரியுதா? எப்பயுமே இந்த மாதிரி ட்ரெக்கிங்கில் நான் சொல்லுவேன், முழுக்கை சட்டை போடுங்க, முழுக்கை ஃபேண்ட் போடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். முக்கியமாக இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டுக்கோங்க ட்ரெக்கிங்கில். எல்லா நேரத்துலையும் இந்த மாதிரி க்ளவுஸ் தேவைப்படாது. இந்த மாதிரி பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் தள்ளிட்டு வர்றதுக்கு முழுக்கை பிடிக்குன்னா உங்களை இன்னும் ரொம்ப ரொம்ப பாதுகாக்கும், சேஃப்டி அப்படின்னே சொல்லலாம். வாங்க போகலாம். ஓகே, இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வரணும், ஏன்னா அப்படியே விழுந்துட்டிங்கன்னா ஏய் இப்போ ஸ்பைட்ருது. ஐயோ கோபுரம் தெரியாத. இங்கே பார்த்தீங்களா, இதுக்கு தான் சொல்கிறேன் முழுக்கை போட்டுக்கணும் அப்படின்னு. ஏய் அழகாக இருக்க. ஏறி வந்துட்டே இருந்தோம் அப்படின்னா வலது பக்கம், அதாவது அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ஏறி வந்திருப்போம். நான் அந்த டைம் லாப்ஸ்லாம் போடல. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஏறி வந்ததுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்களேன். ஏறி இருந்தீங்கன்னா வலது பக்கம் வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்குது, தெரியுதா? முத்தாலம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூங்கில் தெரியுதா? முத்தாலம்மன் உள்ளா பாருங்க. மூங்கில் காடுகள் கத்திக்கள். இது ஒரு பெரிய பாறை தெரியும், நான் மேலே போயிட்டு இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு காட்டுறேன். ஸோ அதுக்கு பேர் அந்த கல்லுக்கு பேர் வந்து கத்திக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தீங்கன்னா என் சாமியை கும்பிட்டுட்டு இறங்க. அதனால் நான் அந்த பழைய 2 வீடியோ வந்து நான் காட்டவே இல்லை. ஸோ அதனால் இங்கே பாருங்க, பாருங்க தெரியுதா? பாருங்க. ஸோ இதுக்கு தான் சொல்கிறேன் முழுக்கை சட்டை போடுங்க, முழுக்கை ஃபேண்ட் போடுங்க. இதுக்கு தான் சொல்கிறேன். எப்படி இறங்கிட்டு ஓகே பாதை அப்படி போகுது. சாமியை கும்பிடுங்க, மறுபடியும் மேலே ஏறுங்க. பார்த்து பார்த்து போ. ஏறி வர்றது கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்குது. அப்படியே இங்கே பாருங்களேன், தெரியுதா? ஒரிஜினல் தேன், ஃபுல்லாக மலத்தேன். ஏதாவது கல்லை கிள்ள விட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும். இப்போ இந்த மாதிரி இந்த மலையில் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு குடியம் குகையில் போய் ஒரு 40 குழந்தைங்களாம் போனப்போ கொட்டிருச்சு, அவங்க கல்லை விட்டுருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. ஸோ அதனால் எப்பயுமே மலத்தின்ட்டு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகலாமா? என்ன சிலந்தி, சிலந்தி வலை நிறைய இடத்துல சிலந்தி வலை இருக்குது. வாங்க போகலாம். இந்த ஒரு இடத்துக்காண்டி இவ்வளோ தூரம் ஏறி வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபுல்லாகவே மறந்து போயிருங்க. அது ஃபுல்லாக மறந்து போயிடும். தடானானா மணி வந்து மணி 11 போகுது. ஓகே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் கத்திக்கல், கத்திக்கல். இந்த கல்லுக்கு பேர் தான் கத்திக்கல். அதுக்கு அப்படியே அந்த சைடு தான் வந்துட்டு அந்த தேனில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல ரைட் சைடு. அந்த இடத்துல இப்போ எப்படி இருக்கு பாருங்க, இப்போ வேற லெவலில் இருக்கா? நான் அப்படியே மேலே ஏறணும். காற்று நல்லா அடிக்குது.
தெரியுதா? ஏன்னா இவ்வளோ நேரம் நல்லா வேர்த்து ஊத்திருச்சு, இந்த இடத்த நல்லா காத்தடிக்குது. ஊஹூ, இந்த இடத்துல என்ன ஜாக்கிரதையாக ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை வைக்கணும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் நெல் இருக்காங்க, கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு. பேர் புடகு. புடகா? புடகு புடகு. ஆ, இதுக்கு பேர் புடகா. எல்லாம் நம்ம லோக்கல் கைடு சொல்லிடுவார். ஓகே, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறலாம். இந்த பாறைக்கு பேர் சங்குதிக்கல் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா, சங்குதிக்கல் அப்படின்னு மேலே ஏறி வந்துட்டோம். இந்த இடத்துக்கு ஏன் சங்குதிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து சங்கு வச்சுருப்பாங்க. மலை ஏறி வர்றவங்க வந்து இந்த இடத்துல வந்து சங்கு ஊதுவாங்க. அதனால் இந்த இடத்துக்கு பேர் சங்கு ஊதிக்கல், சங்குதிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு கோயில் இருக்குது, வழிபட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வலது பக்கம் வந்து பாதைகள் போகுது. ஆ, அப்படியே மேலே போகலாம். ஆ, போ. ஃபைனலி இந்த இடத்துக்கு பேர் வந்து கடுக்காய் பண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. கடுக்காய் பண்ணை, ஏன்னா அந்த காலத்தில் கடுக்காய் வந்து இந்த இடத்துல நிறைய விளையுமா, ஒரு பண்ணை மாதிரி நிறைய விளையும். அது வந்து இந்த வயிற்று புண்ணுக்கெலாம் நிறைய ரொம்ப நல்லது. போன தடவை வாசிமலையன் வந்தப்போ இந்த இடத்துல தான் தொலைஞ்சு போனோம். நாங்கள் மாறி போன இடம் இங்கே தான். இப்படி வந்தோமா, பெரிய பாதை ரெண்டு பக்கம் பார்த்தோம். என்ன, நீ வாங்க காட்டுறேன் பாருங்க. ரெண்டு பக்கம் பாதை போகுது சரிங்களா. இந்த பக்கம் பெருசாக போகுதே, அப்போ இதாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பி போயிட்டோம். ஆனால் இப்போ எப்படி போகணும், வலது பக்கம் தான் போகணும். நான் அதில் கடைசி திரும்ப வந்து கண்டுபிடிச்சிருப்போம், போக முடியல. இந்த இந்த பாதையெல்லாம் நீ தப்பாக போயிட்டோம், இந்த பாதையில் தான் எனக்கு போயிட்டோம். நீங்கள் வர்றீங்கன்னா இது தவறான பாதை, இதில் போனீங்கன்னா கோயிலுக்கு மேலே போக முடியாது, இது தவறான பாதை. நீங்கள் வர்றீங்க அப்படின்னா வலது பக்கமே போங்க. நான் மரத்தில் வந்து அம்புக்குறி வந்து போடுறேன். நான் பெயிண்ட் வாங்கிட்டு வர மறந்துட்டேன். நான் மரத்தில் வந்து அம்புக்குறிகள் போட்டு விட்டுடுறேன். அதனால் நீங்கள் வருவீங்க, இப்படி தான் வருவீங்க, வந்து வலது பக்கம் போயிருங்க ஸ்ட்ரைட்டாக. நான் வந்து லைட்டாக ஆர்வம் போட்டு விட்டுருக்கேன் மரத்துலலாம், சின்னதாக எதுவும் மரத்துக்கு வலிக்கக்கூடாத மாதிரியும் நமக்கு தெரிகிற மாதிரியும் போட்டு விட்டுருக்கேன். ஸோ அதனால் அந்த பாதையை வந்து பின்பற்றுங்க. இந்த கடுக்காப்பனையில் இருந்து வலது பக்கம், நீங்கள் வலது பக்கம் வரணும். வலது பக்கம் வந்தீங்கன்னா ஒரு பள்ளத்துக்குள்ளே, அதாவது ஒரு ஆறுக்குள்ளே இறங்கி லைட்டில் ஏறுற மாதிரி இருக்கும். அப்புறம் மலை மேலே ஏறுது. இன்னும் ஃபுல்லாக மலை மேலே தான் ஏறணும். வாங்க போகலாம். சத்தம் கேட்குதா? இன்றைக்கி நான் பக்கா சேஃப்டியாக வந்திருக்கேன். என்னோடய எப்பயுமே நான் அந்த கத்தி கொண்டு வருவேன். ஸோ என்னோடய நான் திங்ஸ் நான் நிறைய கொண்டு வருவேன். ஃபர்ஸ்டெய்டு கிட்டு, கத்தி, அதான் எப்பயுமே என் பாக்கெட்டில் பேப்பர் ஸ்ப்ரே, இந்த மாதிரி நிறையா இருக்கும். அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன், நான் என்னென்ன கியர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. சரி, வாங்க மேலே போகலாம். இந்த வாரம் முடியல. நான் நினச்சதோட உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. இந்த பாறையிலே வர்றது பாருங்களேன். இதை விட அந்த உச்சிக்கு நான் போகணும். என் ஹார்ட் பீட் கேட்குதா? இந்த கோயில் 1500 அடி. ஹார்ட் பீட் கேட்குதா? அப்பா போகலாம், குடிக்க தண்ணிங்க. அஜித் உட்கார, உட்கார்ந்து உண்மையிலே ஏற மாட்டீங்க. போயிடும். எதுங்க யானைக்கல்லு? சரி, வாங்க போலாம்.
கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே ஏற ஆரம்பிச்சாச்சு. இது இந்த பாறையில் அப்படியே ஏறுது. இதுக்கு பேர் வழுக்கு பாறை தானே, ஏன்னா பாறை வழுக்கும். நம்ம சதுரகிரியில் பார்க்குற மாதிரியே தான் வழுக்கு பாறை. உங்களுக்கு வயசானவங்களை இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலில் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து ஏறி வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு காலில் நடுங்க ஆரம்பிச்சிடும். மேலே அந்த தூரம் போகணும் உச்சிக்கு. நேரத்தில் அளவில் கம்பி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா, யானைக்கல் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு கோயில் இருக்கு, கருப்பசாமி கோயில். அனுமர் மாதிரி இருக்கு. கருப்பசாமி கோயில் நீங்க அனுமர் கோயில் பாருங்களேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இன்னும் 800 அடி போகணும். தக 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 மேல டாப் தெரியுதா? நான் அங்கே போகணும். அங்கே போகணும் கோவில் 800 அடி. வாங்க போகலாம். அம்புக்குறிகள் கடைசி வரைக்குமே இருக்கு. ஏற ஏற ஏறிக்கிட்டே இருக்கு. ஏப்பா சாமி, போன வருஷம் இந்நேரம் வெள்ளையங்கிரி ஏறிட்டு இருந்தேன் சிவனை நோக்கி. இந்த தடவை கண்ணனை நோக்கி ஏறிட்டுருக்கேன். ஆ ஏய், தெரியுதா? ஆமாங்க, உங்களுக்கு தெரியுதா? நந்தி மாதிரி இருக்குல்ல. மேலே முதல் சிவன் தான் இருந்ததான். நான் அந்த ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு மேலே போயிட்டு சொல்கிறேன். வாங்க போகலாம். கோயிலோட உச்சிக்கு ஏறி வந்துட்டோம். கடைசியில் அச்சீவ் பண்ணிட்டோம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். ஓ, கோயிலுக்கு வந்துட்டேன். நான் மலையோட உச்சிக்கு வந்து வந்தாச்சு, அதாவது கோயிலுக்கு வந்து வந்தாச்சு. கடைசியில் வாசிமலையை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 3வது தடவை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரி, இப்போ மேலே வந்து ஒரு கோயில் இருக்கு, கண்ணன் கோயில். இப்போ ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. வலது பக்கம் பிள்ளையார் கண்ணன் இருக்காங்க, குரலூதம் கண்ணன் இருக்கிறார். இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னா, இங்கிருந்த பூசாரி இந்த ஊர்க்காரங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் வந்துட்டு இங்கே வந்து மேலே வந்து அந்த மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மாடு மேய்ச்சிட்டு இருக்கப்போ வந்து ஒரு மாடு மட்டும் தனியாக வந்து இந்த இடத்துல வந்து பால் கொடுத்துட்டு போயிட்டே இருந்ததான். அப்போது அந்த மாட்டுக்காரருக்கு வந்து என்னென்னே தெரில. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, ஒரு நாள் மாட்டுக்காரர் அந்த மாட்டில் வந்து மணியை கட்டி விட்றாரு எங்கே போகுதுன்னு. அதை பின்தொடர்ந்தே வந்து பார்த்தப்ப அது ஒரு இடத்த தானாக பால் சுரந்துட்டு அது பாட்டுக்கு போயிருந்தான். அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தா, அந்த இடத்துல ஒரு லிங்கம் இருந்தாதான். சரிங்களா, அந்த இடத்துல ஒரு லிங்கம் இருந்தால் ஏதோ போயிட்டு ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்ல, அதுக்கப்புறம் இங்கே வந்து கோயில் கட்டப்படுறத வந்து ஒரு வரலாறு. இது வந்து முதல்ல லிங்கம் தான் கிடச்சிது, ஆனால் இங்கே இப்போ கூட நந்தி இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ள கண்ணன் இருக்கிறாரு. அந்த இதுக்கான எனக்கு எக்ஸாக்ட் காரணம் எனக்கு என்னன்னு தெரில. ஆனால் இந்த மலைக்கு பேர் வாசிமலையான் தான், வாசிமலை கண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே அடிவாரத்தில் ஒரு வாசிமலையன், அதாவது ஒரு கண்ணன் கோயில் இருக்குது. இன்றைக்கும் இந்த சுற்று வட்டாரத்தில் வந்து மக்களுக்கு வந்து குழந்தை பிறந்துச்சுன்னா ஆண் குழந்தை பிறந்தால் வாசிமலையான் தான் பேர் வைக்கிறாங்க அப்படிங்கிறது, அவங்க எந்த அளவுக்கு அந்த பக்தி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அப்படியே சாமி கும்பிட்டு வளர்வுக்கு வந்தோம் அப்படின்னா, கொங்கண சித்தர் இருக்காரு. சித்தர், கொங்கண சித்தர் பிள்ளையார், சித்தர்கள் நிறைய இருக்கிறாங்க.
ஏன்னா இது சித்தர்கள் வாழும் பூமி அப்படிங்கிற சொல்லலாம். இப்போ இந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, இது ஏழுமலை மதுரை மாவட்டத்தில் இருக்குது. இதுக்கு அப்படியே நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா சதுரகிரி வந்துடும். ஆத்ம ஞான சித்தர், சித்தர்கள் நிறைய இருக்கிறாங்க, அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க வந்து நாகராஜன் இருக்கிறாரு, இங்க நாகராஜன் இருக்கிறாரு, இங்க லிங்கம் இருக்கு. எப்படி மலையோட உச்சியில இருக்கேன். இந்த மலை யாருக்கு அப்படின்னு ஒரு சண்டைலாம் கூட வந்ததான். இங்கே இருக்கிற அப்போ அந்த காலத்தில் இந்த ஜமீன்கள் அவங்களுக்கு வந்து மூன்று ஜமீன், எழுமலை அந்த எழுமலையை சேர்ந்த ஜமீன் அவருக்கும், தொட்டப்ப நாயக்கனூர் அவர் அந்த ஜமீனுக்கும், கண்டமனூர் தானே கண்டமனூர் ஜமீன், மூணு பேருக்குமே ஒரு சண்டை வந்துருச்சான். சரி யாருக்கு அப்படி முடிவெடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு போட்டி வச்சாங்களா, விசித்திரமான போட்டி. என்னென்னா நான் இங்கே இந்த கோயிலுக்கு வந்துட்டு மூன்று கம்பத்தை வந்து ஊன்றி வச்சுருந்தாங்களாம் ஒவ்வொருத்தரும். யாருக்கு நம்ம கடைசி வரைக்கும் சாயாமல் இருக்கோ அவங்களுக்கு இந்த கோயில் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அந்த எழுமலை அந்த அவர் ஜமீனோட கம்பம் மட்டும் விழுகவே இல்லை, மற்ற ரெண்டு பேர் வந்து கீழே விழுந்துருச்சான். அதனால் இந்த கோயில் வந்து எழுமலைக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போயே குளிர் ஆரம்பிச்சிருச்சு, நைட் ரொம்ப குளிர்னு நினைக்கிறேன். நீங்கள் சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா இடது பக்கம் ஒரு விளக்கு தூண் இருக்கு. இந்த விளக்கு தூணில் வந்து புரட்டாசி ஐந்து கிழமைகளும் வந்து விளக்கு போடுவாங்களாம். மற்ற முக்கிய நாட்கள் இந்த பிரதோஷம் அந்த முக்கிய நாட்களும் வந்து விளக்கு போடுவாங்க. முக்கியமாக அந்த புரட்டாசி அஞ்சு கிழமை வந்து விளக்கு போடுவாங்க. அந்த அஞ்சு கிழமையிலையும் இந்த விளக்கை பார்த்துட்டு தான் அந்த ஊர் மக்கள் சுற்றி இருக்கிற மக்கள் வந்து விரதமே விடுவாங்களாம். அந்தளவுக்கு வந்து இந்த கோயிலில் போட்டால் தான் அங்கே விரத விடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு மக்கள் வந்து இங்கே நிறைய தீவிர பக்தி வந்து இருக்கிறாங்க இந்த ஊர் மக்கள். இங்கே வந்து பாருங்களேன், இதுதான் நான் சொன்ன அந்த மண்டபம். இங்கே தான் நைட்டு ஸ்டே பண்ணுறது மாதிரி இருக்கும். நைட்டு வரவங்களாம் இங்கே தங்கிக்குவாங்க. இந்த பக்கம் ஒரு விளக்கு இருக்குது பாருங்கள், அதாவது லைட்டு சோலார் லைட்டிங் வச்சுருக்கிறாங்க. இது எப்பயுமே எரியும், இது எப்பயுமே இந்த சோலார் லைட் இருக்கும். நைட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கீழேருந்து பார்த்தா ஏதோ ஒரு நட்சத்திரம் மாதிரி தெரியும். சோலார் லைட் தெரியுதா, கரெக்டாக ஒரு ஆறே கால் எரிய ஆரம்பிச்சிருமா, காலையில் ஆறே கால் இதாயிரும். நான் நேற்று நைட்டே வந்துட்டேன், நேற்று மதியமே வந்துட்டேன் ஒரு மணி. ஸோ அதுக்கு மேலே என்னால் ஏற முடியாது அப்படின்னு கீழேருந்து அவங்க சொன்னாங்க. அப்போ கீழே அந்த அடிவாரத்தில் இருக்கிற அந்த ஒரு தோட்டம் இருக்குது, அந்த அவர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது பேர் தினராஜன். ஸோ அவர் வீட்டில் தான் தங்க வச்சுருந்தார், தங்க வச்சு நீ காலங்காத்தால் ஏற ஆரம்பித்தோம். இன்றைக்கி காலையில் ஏறி இப்போ வந்து ரீச் ஆகிருக்கும். நேற்று கீழேருந்து பார்க்குறப்பே ஒரு என்ன ஒரு இந்த நட்சத்திரம் தெரியும் பாருங்கள், அந்த மாதிரி சின்னதாக தெரியும். கோயிலிருந்து அப்படியே வலது பக்கம் வந்து கீழே இறங்கி வந்தோம்னா வேறு லெவல் வியூ பாயிண்ட். இங்கே வந்து ரெண்டு சொன்ன இருக்குது, இங்கே வந்து குளிப்பாங்க, இங்கே குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதான். இங்கே ஒரு சிலை இருக்கு, ரொம்ப ஆழமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னு தெரில, இங்கே ஒரு சிலை இருக்குது தெரியுதா. இப்போ இங்கே அப்படியே டயர்டாக இருக்குது, இங்கே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் மறுபடியும் மேலே போயிட்டு சாப்பிடணும். நான் சாப்பிட்றப்ப காட்டுறேன். மணி வந்து ஏழாச்சு, சரியாக குளிருது. இத்தனைக்கு நாங்கள் தங்கணும்னு பிளான் பண்ணிட்டே வரல, அப்படியே வந்தோம். சரி கேம்ப் ஃபயர் பண்ணிட்டு எங்கிட்ட இருக்கிறத அப்படியே சாப்பிட்டுட்டு இங்கே நல்ல வேலை ரூம் இருக்கா, ஸோ இங்கே ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெட் தானே வச்சுருக்கேன். ப்ரெட்டு ஓகே, ஸ்வீட் ப்ரெட்டா, ப்ரெட்டும் ரெண்டு பன்னும் இருக்குது சின்ன பார்த்தீங்களா. தெரியுதா இங்கே ரொம்ப குளிருதா, அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா தண்ணி சுட வச்சு அதில் இஞ்சி அப்புறம் இஞ்சி தட்டி போட்டு எலுமிச்சம்பழம் அதெல்லாம் நல்லா தோலோடு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எல்லாம் ஜூஸ் குடிச்சிட்ருக்காங்க பாருங்க, குடிச்சிட்ருக்குறாங்க, குடிச்சிட்ருக்குறாங்க, குடிச்சிட்ருக்குறாங்க. ஸோ ரொம்ப இருட்டாக இருக்கனால எதுவுமே தெரில, நல்லா இருட்டிருச்சானா, எல்லா பக்கம் நல்லா இருட்டிருச்சு. ரொம்ப சுடுதா கோயிலா, அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அடுத்து தண்ணி வேற வச்சிருக்கோம் எக்ஸ்ட்ரா. சுடுதா கூட பரவாயில்ல கோயிலா, குளிருது. அப்படியே குடிக்க வேண்டியதான்.
சார்ஜர் கம்மியாக இருக்குது, அந்த எக்ஸ்ட்ரா பேட்டரி வேறு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி குடிச்சிட்டு இப்போ தண்ணிலாம் குடிச்சிட்டு நாங்கள் தூங்கிடுவோம். காலையில் உங்களுக்கு வந்து பார்க்குறேன், காலையில் சாப்பிட்டுட்டு உங்களை பார்க்குறேன். எல்லோருக்கும் வணக்கம், காலை வணக்கம். எந்திரிச்சாச்சு, சரியான பனி, சரியான பனி. ஸோ இந்த சைடு ஐயோ இந்த பக்கம் போய் காட்டுறேன், க்ளோஸ் போடலனா. ஸோ ரொம்ப இதாக இருக்கும், தடராடரா பாருங்க. சூரியன் ஜி காலை வணக்கம், காலை நமஸ்காரம் பண்ணியாச்சு, நான் அப்போயே எந்திரிச்சிட்டேன். இங்கே பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக பனி தான், எதுவுமே தெரியல. செம்மையாக இருக்குது, ஆ தெரியறண்ணா. நேற்று நைட் எப்படி சொல்கிறது, ரொம்ப குளிருங்க, சரியான குளிர். ஐயோ பிளான் வேறு பண்ணிட்டு வரலையா, இதெல்லாம் தலையில் பொத்திக்கிட்டு க்ளோஸ்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டோம், வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே நைட்டு ஒரு 10-11 மணிக்கு மேலே அந்த மேகம்லாம் இறங்கி அப்படியே ரூம்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. பா சரியான குளிர், எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கேப் விடாமல் படுத்துருந்தோம். மேகம் போகிறதுலாம் தெரியுதா, பாருங்கள் மேகம் போகிறது, அப்படியே மூவ் ஆகுது பாருங்க. அப்படியே மேகம் மூவ் ஆகுது. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை, அப்படியே வந்து ஃபுல்லாக அந்த மேகம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்க, அது நிலா இல்லை, சூரியன், உங்களுக்கு தெரியுதா, ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிருச்சு. புகை வருது, என்ன தெரில, தெரிஞ்சுங்க, இப்போ எல்லாமே புகையாக தான் இருக்குது, எப்படி தெரியும். அப்படியோ மறந்துட்டு. ஓகே சாமி தரிசனம் வந்து பண்ணியாச்சு, இப்போ தான் அந்த மேகங்கள்லாம் போய் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னா, கீழேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மேகம் மேகத்துக்கு மேலே தான் நாங்கள் இருக்கிறோம். நம்மளேன்னா இங்கே பாருங்கள் மேகம் மூட்டங்கள், தக்க தக்க தக்கத்தா. இந்த பக்கம் ஊர் தெரியுதா, இங்கே ஊர் தெரியுதா, ஐயோ அதுக்குள்ளே பனி மறைச்சிருச்சே, அந்த பக்கம் தெரியுது தெரியுது, லைட்டாக உங்களுக்கு தெரியுதா. ஸோ அதுதான், அதனால் தேனி ஆண்டிப்பட்டி அந்த பக்கம், இங்கேருந்து பார்த்தா வைகை டேமே தெரியும். ஸோ வைகை டேம் உங்களால் ஃபுல்லாகவே பார்க்க முடியும். அதான் அதான் மேகங்கள் என்னை தொட்டு போவதுண்டு, டிஜிங் திரும்ப பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணுறேன் பார்த்தீங்களா, மேகத்தை வேற லெவலில் வியூ இருக்கு, கையில் அப்படியே உறையுது. இப்போ இறங்க போகிறோம், போகிறப்ப என்னென்ன வியூ தெரிஞ்சால் காட்டுறோம், ஏன்னா இப்போ மேகத்துக்கு மேலே இருக்கும், அப்படியே கொஞ்சம் கீழே போயிட்டு காட்டுறேன். இறங்க ஆரம்பிச்சிட்டோம், ஓகே மணி வந்து 8 மணி. அங்கே பாருங்கள் மேகம் 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 ஜிகு ஜிகு ஜி. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஏறுறதை விட இறங்குறது ரொம்ப ஈஸி, 2 மடங்கு வேகத்தில் இறங்கிடலாம், ஆனால் 2 மடங்கு ஜாக்கிரதை இறங்கணும். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, கடுக்காப்பனையில் இருக்கோம். நீங்கள் இந்த கடுக்காப்பனையில் நிறைய ஒத்தடி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பிரியுங்க, ஆனால் அம்புக்குறிகள் வந்து இப்போ வந்து கரெக்டாக அம்புக்குறிகளை மட்டும் பார்த்தே வாங்க. இப்போ நான் அம்புக்குறிகள் வந்து போட்டிருக்கேன்,
எதுக்காண்டி இந்த மற்ற பாதைகள் இருக்குது அப்படின்னா, இங்கே இந்த மலை கோயிலுக்கு மேலே போகிறவங்க வந்து இந்த இடத்துல சமைச்சு சாப்பிடுவாங்களாம். அது போக புரட்டாசி மாதம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த மாடுகளை வந்து மேலே கொண்டு வந்து விட்டுருவாங்களா, ஒரு அஞ்சு கிழமை இதெல்லாம் வந்து மேலே விட்டுருவாங்களாம், அதுக்கப்புறம் வந்து கீழே கூட்டு போயிருவாங்களாம். ஸோ அந்த மாதிரி அதுக்காண்டி நிறைய பாதைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த அந்த பக்கம் தண்ணி குடிக்கிறலாம் தொட்டி வந்து உருவாக்கி வச்சுருக்காங்களாம். அதுக்காண்டி தான் நான் போன தடவை மிஸ் ஆகி போனேன் பாருங்கள் அந்த பாதை. நீங்கள் போன வீடியோ பார்க்கணும்னா நான் வந்து கார்டு கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். அதில் தண்ணிலாம் சூப்பராக விழுந்துட்டு இருந்துச்சு, சூப்பராக இருக்கும், அதை பார்க்குறதுக்கு வியூவும் சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன, அப்போ போக முடியல, இதில் போயாச்சு. வாங்க போகலாம். ஆனால் நிஜமாவே தனியாக வந்தீங்க அப்படின்னா இந்த காடு உங்களுக்கு ஒரு அள்ளு கொடுக்கும், பயத்தை வந்து கொடுக்கும். உங்களுக்கு தெரியுதா போகிற பாதையில் எவ்வளோ பெருசாக கட்டியிருக்கு பாருங்களேன், இவ்வளோ பெரிய சிலந்தி. அத்தி இன்னும் ஜூம் பண்ணி பாருங்கள், ஜூம் அவுட் பண்ணுறேன், அதில் தான் போகணும். அவ்வளோதான், இப்போ வந்து நாங்கள் இறங்கிட்டோம். இது வந்து ஒரு அற்புதமான மலை, மிக மிக கடினமான ஒரு மலை அப்படின்னு சொல்லலாம். நான் வெள்ளையங்கிரி கடுத்து இது ரொம்ப ரொம்ப எனக்கு டஃப்பு கொடுத்தது. கம்பேர் பண்ணல அந்த கோயிலுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணல, பட் நீங்கள் ஏறுறதுக்கு வந்து அவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். பர்வத மலைக்கு ஈக்குவலாக வந்து உங்களுக்கு இருக்கும், ரொம்ப ஒரு கஷ்டமான மலை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இப்போ வர்றீங்க அப்படின்னா கீழேருந்து ஏறுவீங்க, பழசுனை பாறை முருகன் கோயில் இருக்கும், அதுக்கப்புறம் நேராக மேலே ஏறி போனால் அது எனக்கு கத்திக்கல் இருக்கும். கத்திக்கலுக்கு மேலே போனீங்க அப்படின்னா சங்கூதிக்கல் அப்படின்னு இருக்கும், அந்த அந்த இடத்துல சங்கூதுவாங்க சொன்னேன்ல, அதுக்கும் மேலே போனீங்க அப்படின்னா கடுக்காப்பண்ணை அப்படிங்கிற இடம், அதுக்கு மேலே போனீங்கன்னா ஆனைக்கல் இருக்கும், அதுக்கும் மேலே போனீங்கன்னா நீங்கள் வாசிமலையான வந்து தரிசிக்கலாம். அற்புதமாக இருந்துச்சுங்க தரிசனம். கண்டிப்பாக நீங்கள் போகிறீங்க, தங்குற மாதிரி போங்க, தங்குற மாதிரி போனீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். சொட்டு எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக தேவையான ஷூ போட்டுக்கோங்க, முழுக்க ஷூ போட்டுக்கோங்க, சட்டை போட்டுக்கோங்க, அப்புறம் ஃபேண்டு முழுக்கால் ஃபேண்டு போட்டுக்கோங்க, ரொம்ப ரொம்ப அதெல்லாம் முக்கியம். லோஷன்ஸ் எடுத்துங்க, ஃபர்ஸ்டெய்டு கிட்டு வச்சுங்க, ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு அற்புதமான பயணமாக இருக்கும். நான் கூகுள் மேப் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அற்புதமான தரிசனமாக இருந்துச்சு. இன்றைக்கி என் கூட வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அஜித் கேமராமேன், தினராஜா அண்ணே, ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுங்கள். அவர் தோட்டம் தான், அவர் இதில் நைட்டு தங்கியிருந்தோம், நமக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாரு, ரொம்ப ரொம்ப அவருக்கு நன்றி. கூட வந்தது நம்மளு சசிகுமார், அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிடுங்க. பெங்களூர்ல நமக்கு இதுக்கு வந்திருக்காரு, அப்புறம் பெங்களூர்ல ஸோ நன்றி சொல்லுங்க. இவங்க தான் இந்த லோக்கல் தான், ஸோ நம்மளோட வீடியோ நம்மளோட சப்ஸ்கிரைபர், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக நான் மறுபடியும் போய் கடுக்க பண்ணல, மறுபடியும் சுற்றிக்கிட்டே இருந்திருப்பேன். ஒரு அற்புதமான மலைங்க, கண்டிப்பாக வாங்க. குழந்தைங்களோட வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நீங்கள் ஏறுறதுக்கு வந்து அஞ்சு மணி நேரம் வந்து ஆகலாம், ஸோ இறங்குறதுக்கு வந்து மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். ஒரு அற்புதமான பயணமாக இருந்துச்சு, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சேஃப்டியாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், அஞ்சு மணிக்கு.